விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஏப்பாக்கம் ஊராட்சியில் வசிக்கும் அட்டவணை பிரிவு மக்கள் சாலை வசதி கோரி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏப்பாக்கம் ஊராட்சியில் அட்டவணை பிரிவு மக்கள் வசிக்கும் இடத்தில் சாலை வசதி கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் புகாரளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அதிருப்தியடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை தேவைகளுக்காக வெளியில் செல்வதற்கு கூட தாங்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக வேதனை தெரிவித்த மக்கள் சாலை இல்லாததால் இப்பகுதியில் ஆம்புலன்ஸ் கூட வருவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக ஆட்சி காலத்தில் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு சாலை அமைப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். ஸ்கூல் பிள்ளைங்க நடந்து போகிறதுக்கு வழி இல்லை, ஒரு கர்ப்பிணி பெண்கள் இட்டுன்னு போகிறதுக்கு, உள்ளே வந்து ஆட்டோ வந்து போகிறதுக்கோ, டூ வீலர் வந்து போகிறதுக்கோ எதுக்கும் வழி இல்லை. யாராக இறந்தா கொண்டாவோ இடுகாட்டுக்கு எடுத்து சொல்லவும் வழி இல்லை. எங்கள் நாங்கள் இந்த அவல நிலையில் உள்ளோம். இதை பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செய்து தருமாறு மிகவும் பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.